ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு கோதம்பு ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன், ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துடலாம். இந்த கோதுமை ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த ரவையெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், படப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நான் கோதுமை ரவா கிச்சடி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இங்கே குக்கர் இல்லைனா கடாய் எதில் வேணால் செஞ்சுக்கலாம். இந்த குக்கர் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த கிச்சடிக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பெல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வகையில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை வணக்கிக்கலாம். இதில் ஒரு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இந்த தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ காஞ்ச பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இது 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா ஃப்ரோசன் கிரீன் டீஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வணக்கியாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை கலந்துடலாம். இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா ரவையும் இதில் சேர்த்தாச்சு. இதை கலந்துடலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 1 விசில் வச்சு இதை வேக வச்சிடலாம். இப்போ குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கலந்துடலாம். ரவையெல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை கூட சேர்த்துடலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், டேஸ்டியான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி இல்லைனா கெட்டி தயிரோடு சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.